हलो फ्रेंड्स वेलकम टू सिविल स्ट्यूट नम्बर पॉलिटी थ्रू आर्टिकल्स वीडियो इंडियन कॉन्स्टिट्यूशन ओवर आर्टिकल इंडेप्ता नाम पाकपो नम लक्ष्मीकांत बुक और शॉर्ट फॉर्म कुछ बट नम बेर कॉन्स्टिट्यूशन आर्टिकल्स एपी एक्सप्लेन पड़ा अभी पी कुछ इंडेप्ता पाकपो इनकी नम्बर पाक आर्टिकल वन फर्स्ट आर्टिकल पी पाको फर्स्ट आर्टिकल यूनियन अंड इट्स टेरिटरी इंडिया यूनियन अपराटरी बउंड्री ये अभी पेल आर्टिकल पर फर्स्ट आर्टिकल आर्टिकल वन अगर नया सब क्लास सब क्लास वन आर्टिकल वन सब क्लास टू अंदमर सो और आर्टिकल इटे कीलिए ना सब क्लास अब क्लास कीलिए एबिसी अब इन सब क्लास ओकेवा फर्स्ट आर्टिकल यूनियन अंड इट्स टेरिटरी सो क्लास वन नेम इंडिया दट इस भारत शाल बी यूनियन आफ स्टेट ओकेवा यूनियन आफ स्टेट्स अब पाती इंडिया भारत रेम कुछ रेम एपड़ी कॉन्स्टिट्यूशन वर्चुन पाता नम कॉन्स्टिट्यूशन असम्ली नम कंट्री की पेर वे अभी डिबेट पेट और पर्टिकुलर सेट ऑफ पीपल नम कंट्री की इंडिया नेम वो अब इन सेट ऑफ पीपल इले नम कंट्री की एंशियंट नेम भारत अभी वो अब इतना रेप कॉम्प्रोमाइज़ पड़ा अंबेडकर रेमेमें नम कॉन्स्टिट्यूशन वाला अब इंडिया दट इस भारत इंडिया दट इस भारत अभी टेम रेमेमें कॉन्स्टिट्यूशन वे ओकेवादा टेम अतान मीनिंग पातना शल बी यूनियन आफ स्टेट्स अब अर्थना इो इंडिया कंट्री वो नया स्टेट्स சேர்ந்து ஃபார்ம் ஆனதுதான் இந்தியா ஸோ அதான் என்ன சொல்கிறாங்கன்னா யூனியன் ஆஃப் ஸ்டேட் நம்ம இந்தியன் கண்ட்ரி வந்து ஃபெடரல் கண்ட்ரி அப்படிங்கிறத படிச்சிருப்போம் பட் ஆனால் ஆக்சுவலாக இந்தியா வந்து ட்ரூ ஃபெடரலிசம் இல்லை நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஃபுல்லாக படித்தா நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷனில் நிறையா விஷயங்கள் வந்து யூனியனுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சாதகமாக தான் இருக்குது ஸோ அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா தட் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட் பல மாநிலங்கள் சேர்ந்த ஒன்றியம் தான் இந்தியா அப்படிங்கிறத வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸில் வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து State and territory thereof shall be specified in first schedule. So, மொத்தம் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல 12 ஷெட்யூல்ஸ் இருக்கு அந்த 12 ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் எதை பத்தி பேசுதுன்னா இந்த டெரிட்டரிஸ் இந்தியா அண்ட் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி எந்தெந்த ஸ்டேட்டு எப்போ ஆரம்பிச்சாங்க ஸோ அந்த மாதிரியான ஸ்டேட்டை பத்தி பேசுறது தான் வந்து ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஸோ அதான் வந்து இந்த ஆர்டிக்கல்ல வந்து சொல்லியிருக்காங்க இந்த கிளாஸ்ல வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்ட் ஸோ டெரிட்டரி ஆஃப் இந்தியா கம்ப்ரைசிஸ் ஆஃப் இப்போ இந்தியாங்கிற இதில் வந்து எதெல்லாம் அடங்கும் அப்படின்னா டெரிட்டரி ஆஃப் ஸ்டேட்ஸ் ஓகேவா இந்தியாவில் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல மாநிலங்கள் அது அடங்கும் அப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ் டெல்லி பாண்டிச்சேரி ஜம்மு காஷ்மீர் அந்த மாதிரி யூனியன் டெரிட்டரிஸ்லாம் இருக்குல்ல அதுவும் வந்து இந்தியா அப்படிங்கிறதுக்குள்ள வந்து அடங்கும் அப்புறம் டெரிட்டரிஸ் மேபி அக்யூர்டு இப்போது இந்தியா வந்து பக்கத்து நாட்டிலேருந்து சில புதுசாக டெரிட்டரிஸ் வந்து அக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அடங்கும் ஃபார் எக்ஸாம்பிள் புதுச்சேரி கோவா இந்த ரெண்டுமே வந்து நம்ம இந்தியன் ஃப்ரீடம் வாங்கல இந்தியா கிட்டே இல்லை ஸோ கோவா வந்து போர்ச்சுகல்கிட்ட இருந்துச்சு புதுச்சேரி ஃப்ரான்ஸ்கிட்ட இருந்துச்சு ஓகேவா ஸோ இது ரெண்டுமே வந்து 1961 அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியா வந்து அக்யூர் பண்ணிக்கிறாங்க ஸோ அதுக்கு முன்னாடி வர இங்கே இந்த ரெண்டு புதுச்சேரியிலையும் சரி கோவாலையும் சரி அங்கே அந்த கண்ட்ரியோட லாஸ் தான் வந்து இங்கே அப்ளிகபிள் ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் இந்தியா வந்து இந்தியன் டெரிட்டரியோட அக்யூர் பண்ணதுக்கப்புறம் தான் புதுச்சேரியிலையும் சரி கோவாலையும் சரி இந்தியன் லா வந்து அப்ளிகேபிள் ஆகிட்டு இருக்கு ஸோ அதான் வந்து சொல்கிறாங்க ஸோ இந்தியாங்கிறது எதாவது குறிக்கும்னா ஸ்டேட்ஸுங்கிறது இந்தியாவுக்குள்ளே தான் வரும் யூனியன் டெரிட்டரிஸும் இந்தியாவுக்குள்ளே தான் வரும் அப்புறம் டெரிட்டரி தட் மே பி அக்யூர்டு ஸோ இப்போ ஃபர்தரில் ஏதாச்சும் டெரிட்டரி இந்தியா அக்யூர் பண்ணாங்கன்னா அதுவும் இந்தியாவுக்குள்ளே இந்தியாங்கிற டேம்குள்ளே தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆர்டிகல் ஒன்றை பொறுத்தவரை நம்ம இன்னொரு ரெண்டு முக்கியமான டேர்ம்ஸ்க்கு வந்து அதோட மீனிங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு என்னென்னா யூனியன் ஆஃப் இந்தியா அடுத்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா ஸோ இது ரெண்டுக்கும் அப்படின்னா யூனியன் ஆஃப் இந்தியானா அர்த்தம் என்ன டெரிட்டரி ஆஃப் இந்தியானா அர்த்தம் என்னங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னா ஒன்லி ஸ்டேட்ஸ் மட்டும்தான் சென்டர் பிளஸ் ஸ்டேட்ஸ் இது ரெண்டையும் குறிக்கிறது மட்டும்தான் என்னென்னா யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் டெரிட்டரி ஆஃப் இந்தியானா சென்டர் பிளஸ் ஸ்டேட்ஸ் பிளஸ் யூனியன் டெரிட்டரிஸ் ஸோ இது மூணையும் குறிக்கிறதா வந்து டெரிட்டரி ஆஃப் இந்தியா டெரிட்டரி ஆஃப் இந்தியாங்கிறது மொத்தம் இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் சரி யூனியன் பிரதேசங்களும் சரி எல்லாமே சேர்ந்தது தான் டெரிட்டரி ஆஃப் இந்தியா அதே இது யூனியன் ஆஃப் இந்தியாங்கிறது ஸ்டேட்டை மட்டும் தான் குறிக்கும் சென்டர் அண்ட் ஸ்டேட் இது ரெண்டு மட்டும் தான் குறிக்கும் ஸோ இது ரொம்ப முக்கியமானது எம்சிக்யூவில் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ இதுதான் வந்து ஆர்டிகிள் ஒன் ஆர்டிகிள் ஒன்று வந்து எதை குறிக்குதுன்னா இந்தியா பிளஸ் அதோட டெரிட்டரிஸ் குறிக்கிறதா வந்து ஆர்டிகிள் ஒன்
ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஆர்டிகிள் டூ ஆர்டிகிள் த்ரீ அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஒரு வீடியோவில் வந்து ஒரு ஆர்டிகிள் மட்டும்தான் பார்க்குறதா நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்டெப்த்தாக வந்து புரியும். ஏன்னா லக்ஷ்மிகாந்த் புக்குங்கிறது இந்தியன் பேர் கான்ஸ்டியூஷனோட ஒரு நோட்ஸ் மாதிரி தான். அதில் சில பாட்டு வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, சிலது இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த சீரீஸில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனை கொஞ்சம் இன்டெப்த்தாக நம்ம பார்க்கலாம். ப்ளஸ் பேர் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வேறு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சிவில் இன்ஸ்டியூட்.